வில்லேஜ் டேஸ்ட் ஃபுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய்ப்பாறை மீன் வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேங்காய்ப்பாறை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மீனை தான் இன்றைக்கி நம்ம வறுக்க போகிறோம், எண்ணெயில் பொறித்து எடுக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு வாங்க பார்க்கலாம். இந்த தேங்காய்ப்பாறை மீனுக்கு வந்து பூண்டு நான் ஒரு பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து நைஸாக நம்ம இடித்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டால் அரையாது, நிறையா பூண்டு போட்டால் தான் மிக்சியில் அரையும். அதனால் நான் கல்லில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கிறேன். நல்லா இதை நசுக்கி எடுத்துக்கிறேன். பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு இதில் வந்து அந்த நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட், நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். இப்போ உப்பு, அதில் லெமன், 1/2 லெமன் இல்லை பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா இதை கலக்கணும். பாருங்கள் கலர் எப்படி வருதுன்னு பாருங்கள், செமையாக இருக்குது இந்த கலர் வந்து. இது வந்து இந்த மீன் வறுவலுக்கு போடும்போது அதனுடைய டேஸ்ட்டை சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுவலுக்கு. பாருங்கள் இப்போ வந்து இது நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றல, நான் தண்ணி ஊற்றாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டு மீன் வறுவலுக்கான பேஸ்ட்டை இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து 2 சைடு இந்த மாதிரி கத்தியில் நல்லா கீறி விட்டுறணும், கட் பண்ணி விட்டுறணும். 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த மீனில் தடவணும். இந்த மீனை எதுக்கு நம்ம வந்து கட் பண்ணுறோம்னா, அந்த மசாலா வந்து அப்போ தான் எல்லா ஃப்ளஷ்லேயும் போய் இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட்டாக அந்த மீன் ஃப்ரை அந்த மீன் வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மீனை வந்து 2 பக்கமும் நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு இப்படி மசாலாவை மீனில் தடவிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா இதை வந்து நல்லா தடவிக்கணும். தடவி இதை 1 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடணும், நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இப்போது 1 மணி நேரம் கழித்து வானிலை எண்ணெய் ஊற்றி இந்த மீனை இதில் எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தோம்னா, பொறிச்சு எடுத்தால் நமக்கு தேங்காய்ப்பாறை மீன் வறுவல் தயார். சூப்பரான ஒரு தேங்காய்ப்பாறை மீன் வறுவல் வந்து இன்றைக்கி ரெடியாயிருக்கு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ருசியான தேங்காய்ப்பாறை மீன் வறுவல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மீன் வறுவல் வந்து இன்றைக்கி தயாராகிருக்கு. அது பூண்டு மாத்திரம் பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணி மீன் வறுவல் உங்களுக்கு தயாராகிருக்கு.